பாலிவுட் படத்தை இயக்க போறாரு மஞ்சுமல் பாய்ஸ் இயக்குனர். இந்தியன் டூ பட தோல்வியாளர் ராம்சரண் ஒரு திடீர் முடிவை எடுத்திருக்காரு. சர்தார் பட ஷூட்டிங்ல எதிர்பாராத ஒரு விபரீதம் நடந்திருக்கு. விஜய் மோகன்லால் காம்போ மறுபடியும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? சூர்யா எடுத்து பிடிச்சிருக்காரு எஸ்கே. சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். விடுதலை பார்ட் 2 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. நடிகர் விஜய் சேதுபதிக்கு அறிமுகமே தேவையில்லை, நடிப்புல மிரட்டி எடுப்பாரு. இந்த நிலையில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வாத்தியார் ரோல்ல விடுதலை படத்துல நடிச்சிருந்தாரு. விடுதலை படத்தினுடைய பார்ட் 2 சீக்கிரமாவே ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில நடிகர் சூரி கதையினுடைய ஹீரோவா நடிச்சிருக்காரு. இப்போ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வெளியாகி மக்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுட்டு வருது. இதுல மஞ்சு வாரியர் விஜய் சேதுபதிக்கு ஜோடியா நடிச்சிருக்கிறதுனால இன்னுமே இந்த ஹைப் அதிகமாகி இருக்கு. இயக்குனர் சிதம்பரம் பாலிவுட் படம் ஒன்றை இயக்க போறாரு. ஜானி மன் திரைப்படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமான சிதம்பரம் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு அப்புறமா இந்திய லெவல பிரபல இயக்குனரா மாறினாரு. இந்த படத்துக்காக நடிகர் கமலஹாசன் மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினரை நேர்ல கூப்பிட்டு பாராட்ட கூட செஞ்சிருந்தாரு. இந்த நிலையில இப்போ ஃபேண்டம் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிப்புல சிதம்பரம் ஒரு ஹிந்தி படத்தை இயக்க போறாரு. நடிகர்கள் தொடர்பான அறிவிப்பு சீக்கிரமே வெளியாகும்னு சொல்லப்படுது. இந்தியன் டூ திரைப்படத்துக்கு தான் இருக்கிறதுலயே இயக்குனர் சங்கர் அதிகமான நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்றிருந்தாரு. இந்த நிலையில தெலுங்கு திரையுலகினுடைய முன்னணி ஹீரோவா வலம் வர ராம்சரண் கேம் சேஞ்சர் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை விஜயனுடைய வாரிசு திரைப்படத்தை தயாரிச்சு தில்ராஜு தான் தயாரிக்கிறாரு. ஆரம்பத்துல படத்தினுடைய வசூல்ல ஒரு பங்கை சம்பளமா கேட்டிருந்தாரு ராம்சரண். ஆனா இந்தியன் டூ இப்போ பல ட்ரால்களை சந்திச்சிருக்கிற நிலையில எனக்கு சம்பளமா 90 கோடி கொடுத்துருங்க அப்படின்னு தன்னுடைய முடிவை மாத்திருக்காரு. இந்தியன் டூ பயங்கரமா நெகட்டிவ் விமர்சனங்களை சந்திச்சதுனாலதான் இந்த முடிவை ராம்சரண் எடுத்திருக்காரு அப்படின்னு பேசப்படுது. சர்தார் 2 படத்தினுடைய படப்பிடிப்பு 15ஆம் தேதியில தொடங்கப்பட்டுச்சு. விறுவிறுப்பா நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சென்னை சாலிகிராமத்துல உள்ள பிரசாத் ஸ்டுடியோல ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. 20 அடி உயரத்துல இருந்து எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாத நிலையில சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை தவறி விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்காரு. ஏழுமலைக்கு பலத்த காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து படக்குழுவினர் உடனடியா மீட்டு மருத்துவமனையில அனுமதிச்சிருந்தாங்க. ஆனா அதிக ரத்த கசிவு ஏற்பட்டதுனால உயிரிழந்துட்டாருன்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்ப பாதுகாப்புக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பல கோணங்கள்ல விசாரணை நடைபெற்றுட்டு வருது. நடிகர் விஜயும் மோகன்லாலும் சேர்ந்து நடிச்ச ஜில்லா படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில தன்னுடைய கடைசி படத்துல நடிக்க இருக்கிற விஜய் அதுக்கப்புறமா அரசியல்ல முழு கவனம் செலுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில 69வது படத்தை ஹெச் வினோத் இயக்குறாருன்னு KVN ப்ரொடக்ஷன்ஸ் இதை தயாரிக்குதுன்னு தகவல் வெளியாகி இருந்துச்சு. மேலும் இந்த படத்துல கதாநாயகியா சமந்தா நடிக்க இருக்காங்க அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த நிலையில மலையாள நடிகர் மோகன்லால் இந்த படத்துல இணைவாரு அப்படின்னு இப்ப சொல்லப்படுது. புறநானூறு படத்துல சூர்யா நடிக்க போகிறது இல்லைன்னு தகவல் வெளியானதை தொடர்ந்து அடுத்ததுல யார் நடிக்க போறாங்கிற கேள்வி ரொம்ப நாளாவே இருக்கு. இந்த நிலையில இந்த படத்துல சூர்யாவுக்கு பதிலா சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிக்க இருக்காருன்னு பிரபல பத்திரிகையாளர் பிஸ்மி சொல்லியிருக்காரு. ஏறக்குறைய இந்த படம் உருவாகிருச்சுன்னும் சீக்கிரமாவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதே மாதிரி இன்ஸ்டன்டான சினி அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் அஸ்வந்திதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.